தோட்டத்தில் ரெண்டு மரங்கள் இருக்குது. அந்த ரெண்டு மரங்களில் ஒரு மரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ரொம்ப குயட்டானது, இன்னொரு மரம் பார்த்துட்டேனா ரொம்ப சேட்டை பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கதை தான். அந்த நபர், அதாவது அந்த தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடிய அந்த நபர் வருவார். எப்போவுமே இதுகளுக்குள்ள ஒரு விளையாட்டு இருந்தது. இந்த மரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ரொம்ப அமைதியாக இருந்து அவர் தண்ணி ஊற்றுறதுல அவருக்கு தேவையான பழங்களை அழகாக கீழே போட்டு அந்த மரம் எப்போவுமே ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப அமைதியாக ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் இருந்துட்டு இருந்தான். இந்த சேட்டை பிடிச்ச மரம் என்ன பண்ணுன்னா மேலேருந்து கிளைகளை பூரா போடுமா. இப்படி பார்ப்பார், யார் இது, எங்கே இந்த கிளைகள் உழுகுறதுன்னு. மேலேருந்து பழம் தலையிலேயே உழுகுமா, தலையில் உழுந்துட்டு அது பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்குமா. அப்போது ஒரு நாள் இந்த டிஸ்கஷன் அப்போ இந்த மரம் சொல்லித்தான், என்னப்பா உன்னால் ஒரே போர் அடிக்கிறது, என் கூட என்ன மாதிரி நகைச்சுவையாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தால் எவ்வளோ நன்னாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இல்லை இல்லை, அப்போ இந்த ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மரம் சொல்லித்தான், அப்படி கிடையாது, எப்பவுமே அப்படி இருக்காத, காலம் நேரம் சூழ்நிலைக்கு இருக்கலாம், நானும் இருப்பேன், தப்பு கிடையாது, காலம் நேரம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிக்கணும், இல்லைன்னா அது நம்மளுக்கே ஒரு துன்பத்தை விளைய வைக்கும் அப்படின்னு சொன்னாராம். துன்பத்தை விளைய வைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை வேண்டாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை பக்கத்தில் வச்சுருக்கிறதே எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது, என்ன மாதிரி ஜாலியாகவே நீ இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இந்த மரம் எப்போவுமே சொல்லிகிட்டு இருந்துதான். இதே மாதிரி தன்னுடைய விளையாட்டை எப்போவுமே ஆரம்பிச்சிருமா. எப்போவுமே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பழங்களை கொடுக்கறதுக்கு இது ரொம்ப இறுக்கமாக இருந்துருக்கும், அவ்வளோ சீக்கிரம் பழங்களை வந்து கொடுக்காது. அதே சமயத்தில் யார் அந்த தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற வரோளோ அவள் மேலே மேலேருந்து பார்த்துட்டேன்னா அந்த கிளைகளை பூரா போட்டுட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் கிளைகளை கீழே உதிரிகிட்டே இருக்கும், அது ஏதாவது ஒரு வம்பு பண்ணி மற்றவாளை கிண்டல் பண்ணி இப்படியே இருந்துட்டு இருந்துதான். ஒரு சமயம் என்ன பண்ணுறா, அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரங்கள்லாம் வெட்டணும், இது தேவையில்லாத மரங்கள்லாம் எடுத்துடணும், தேவையான மரங்கள் போடணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த நபருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான், பேசாமல் இந்த மரத்தை நம்ம வெட்டு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்களை கூட்டிகிட்டு வந்து வெட்டுறாலாம். வெட்டும்போது இதை அழுகிறதான், ஐயோ என்னை வெட்டுறாளே, ஐயோ என்னை வெட்டுறாளே அப்படின்னு சொல்லும்போது இவர் இந்த தோட்டத்தில் தண்ணி ஊற்றுற சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் இந்த மரத்துலேருந்து செடி கொட்டின்ண்டே இருக்குது, ரெண்டாவது அந்த இலையெல்லாம் கொட்டின்டே இருக்குது, பழத்தை இது சரியாக கொடுக்க மாட்டேங்கிறது, அதே சமயத்தில் இந்த மரத்துக்கு பக்கத்தில் போனாலே நமக்கு ஏதோ ஒன்று அது தலையில் விழுகிறது, இந்த மாதிரி அபசகுணமாகவே காஞ்சிட்டு இருக்கு, அதனால் இந்த மரம் வேண்டியதில்லை. இதே மாதிரி இந்த மரம் பார்த்திங்கன்னா தொடவே தொடாதீங்க, இது ரொம்ப ஸ்டாண்டர்டான மரம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் இது ஒரு சனம் யோசிச்சு தான், அச்சுச்சோ இவர் சொன்ன மாதிரி கால நேரம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும், நமக்கு யார் உதவி செய்கிறாளோ அவளுக்கு நம்ம திருப்பி உதவி செய்யணும், நம்ம எப்பவுமே இப்படியே இருந்துடப்படாது, மற்றவாளை ஏளனமாகவே நினச்சிடப்படாது, இப்படியே இருந்துட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கே ஆபத்து விளைஞ்சிடும் அப்படின்னு இந்த மரம் சொல்லித்தான். அப்போது இந்த கூட இருக்கிற மரம் சொல்லிச்சா, அப்போவே நான் சொன்னேன் இல்லையா நீ கேட்டையா அப்படின்னு கேட்டுதான். இப்படி தாங்க நம்ம லைஃப்பில் நிறையா நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்க, எதிர்மறையானவங்க டெய்லி பல பேர்த்த சந்திப்போம், மனசை மட்டும் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. யாரையும் இவங்க இப்படி அப்படிங்கிறத நிர்ணயிக்கவே நிர்ணயிக்காதீங்க. நகைச்சுவை இருக்கலாம் சில காலத்துக்கு, அதே சமயத்தில் ரொம்ப சீரியஸ் இருக்கலாம் அதுவும் சில காலத்துக்கு. ஸோ உங்களுடைய மனசை எப்போவுமே பேலன்ஸ்டாக வச்சுட்டிங்கன்னா எந்த விதமான மனோபாதிப்பும் உங்களுக்கு உண்டான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான குட்டி ஸ்டோரி பார்த்தோம். இதை உதாரணம் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய காலேஜ் வச்சுட்டுருக்கிறவர், அவர் வந்து மெடிக்கல் காலேஜ் வச்சுட்டுருக்கார், அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் காலேஜ் வச்சுட்டுருக்கார், மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், பார்த்துட்டிங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு, ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். நம்ம போய் அறிமுகப்படுத்தி வச்சா கூட ஃபஸ்ட்டு ஒருத்தர் மேலேருந்து அவரை கீழே பார்ப்பாங்க, ஏன்னா அவருக்கு பெரிய ஆடம்பரம்லாம் கிடையாது. அதே மாதிரி அவருடைய பேசுகிறது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவார். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டேன்னா சே இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கே தோணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிசிட்டியாக ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் வாழ்க்கையில் பெரும் வெற்றியாகிறார், பெரும் வெற்றி. அவர் அடிக்கடி நான் சந்திக்கும்பொழுது அவர்கிட்ட நான் சொல்லக்கூடிய வார்த்தை, சார் உங்களை பார்த்தா கூட தெரியாது, நீங்கள் பேசினா கூட கண்டுபிடிக்க முடியாது, அவர் ரொம்ப பிரபல்யம் வாய்ந்த ஒரு நபரும் கூட.